ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த குழந்தைகள் தேவையற்ற பதிவுகளை பார்க்காம தவிர்க்க உங்கள் மொபைல் ஃபோனில் இதை கட்டாயம் செய்ய வேண்டும்னு காவல்துறையே வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் வகுப்பின் பொழுது குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோனில் தேவையற்ற வீடியோக்கள் மற்றும் அப்ளிகேஷன் மூலம் வரும் ஆபத்தை தடுக்க மொபைல் ஃபோனில் உள்ள ஆப்ஷன்களை திருத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக மாநிலம் முழுவதுமே பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டு குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலம்தான் வகுப்புகள் நடைபெற்று வருவது என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். இந்த நிலையில் மாணவர்கள் யூடியூப் மற்றும் பிளே ஸ்டோர் போன்ற சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுங்க. மாணவர்கள் ஆன்லைனில் வகுப்பு பயிலும் போது தேவையற்ற வீடியோக்கள் மற்றும் தேவையற்ற செயலிகளை நீங்கள் யூடியூப் மற்றும் பிளே ஸ்டோரில் உள்ள ஆப்ஷன்களை பயன்படுத்தி அதனை பார்க்க முடியாதவாறு தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்கள் யூடியூப் பக்கத்திற்கு சென்று வலது பக்கத்தின் மேலே ப்ரொஃபைல் என்னும் ஆப்ஷன் இருக்குங்க. அதனை கிளிக் செய்து பின்னர் செட்டிங்ஸ் என்னும் ஆப்ஷனை தேர்வு செய்யவும். பிறகு உங்களுக்கு ஜென்ரல் என்ற ஒரு ஆப்ஷன் அதில் காண்பிக்கும். அதனை கிளிக் செய்யவும். பிறகு கீழே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் என்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதனை தேர்வு செய்ததன் மூலம் உங்களுடைய யூடியூப் வலைதளம் மிகவும் பாதுகாப்பானது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக பிளே ஸ்டோரில் அதே போல வலது பக்கத்தின் மேலே போனீங்கன்னா ப்ரொஃபைல் என்னும் ஆப்ஷன் இருக்குங்க. அதனை தேர்வு செய்து பிறகு நீங்கள் செட்டிங்ஸ் என்னும் ஆப்ஷனை தேர்வு செய்து பிறகு உங்களுக்கு கீழே ஃபேமிலி பேரண்டல் கண்ட்ரோல் பேரண்ட் கைடு என்னும் ஆப்ஷன் இருக்கும். அதை தேர்வு செய்து நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் என்பதை கிளிக் செய்தால் உங்களுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் ஆர் ஆஃப் என்ற ஆப்ஷன் இருக்குங்க. அதை முதலில் நீங்கள் ஆன் செய்யவும். அடுத்ததாக நீங்கள் 4 எண் கொண்ட இலக்கில் பாஸ்வேர்டு உள்ளிட்டு அதனை சேமித்து கொள்ளலாம். பிறகு உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் மற்றும் மூவிஸ் ஆப்ஷன் உங்களுக்கு திரையில் தோன்றும். அதில் உங்களுடைய குழந்தைகளின் வயது உள்ளிட்ட பதிவுகளை செய்து கொண்டால் தேவையில்லாத அப்ளிகேஷன்களை உங்கள் குழந்தைகள் டவுன்லோட் செய்வதை நீங்கள் தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல மூவி என்ற ஆப்ஷனை பொறுத்தவரை நீங்கள் யூ என்ற ஆப்ஷனை தேர்வு செய்தால் மிகவும் நல்லது. அதை தேர்வு செய்வதன் மூலம் உங்கள் குழந்தைகளை தேவையில்லாத படங்களை பார்ப்பதை நீங்களே தடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளை இது போன்ற வீடியோக்கள் பதிவுகளை பார்க்காமல் பெற்றோர்களாகிய நீங்களே தடுத்துக் கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.